ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நண்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை ஏன் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை எடுத்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் வெடித்து வரட்டும். இந்த அளவுக்கு அகலமான ஒரு பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நண்டு குழம்புக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். திருப்பி போடுறதுக்கெலாம் நல்ல ஈஸியாக இருக்கும் அந்த நண்டை. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு இந்தமாரி இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த நண்டு குழம்புக்கு இந்தமாரி பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்க்கறதுனால. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வந்து நல்லா நம்ம அந்த கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு வருங்கிறதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய ஆனியன் ஒரு 2 எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நண்டு வந்து பொதுவாக வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி ட்ரபிளுக்கெலாம் ரொம்ப நல்லது இது. பசங்களுக்கெலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது பசங்களுக்கெலாம். நண்டு வந்து சூப்பு, ரசம், கிரேவி, இந்த மாதிரி குழம்பு எல்லாமே செய்யலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பட்ட சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தது 2 தக்காளி அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நண்டு வந்து நல்லா டீப் ஃப்ரையோ இல்லை வந்து ஒரு தொக்கு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. புளி தேவைப்படாது. குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா புளி நம்ம வந்து புளி சேர்க்கறதுனால தக்காளியை வந்து அதோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேருங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு வந்து நம்ம வந்து நண்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாவே உப்பு வந்து அதிகமாக கரித்த மாதிரி ஆகிடும். நண்டுக்கு வந்து ரொம்ப கவனமாக பார்த்து உப்பு சேர்க்கணும். அடுத்தது 1 கிலோ அளவுக்கு நண்டை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் அளவுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாக தேவை. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் தேவையில்லை. அடுத்தது வந்து இந்த எண்ணெயில் இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்து பச்சை பாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகு வந்து நிறைய சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த நண்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சளி ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால நண்டுக்கு வந்து மிளகு காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வந்து புளிக்கரைசல் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதோட இதை சேர்த்துக்கலாம். ஒரு லெமனில் பாதி லெமன் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. புளி நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த நண்டெல்லாம் 1/1 உள்ளே சேர்த்துடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அடுத்தது தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு அரைச்சு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இப்பயே சேர்த்துறேன். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி உள்ள சேர்த்தாச்சு. எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் உள்ள சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். நண்டு வந்து பொதுவா 5 நிமிஷம் 6 நிமிஷம் தாங்க குக்கிங் டைம். டக்குனு வெந்துறோம். உங்களுக்கு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு. நண்டுல உள்ள ஃபேட்டும் நல்லா மேலே வந்து மிதக்குது பாருங்க. நல்லா அருமையா ஆயிடுச்சு. இவ்வளவுதான், இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். நீங்க நல்லா தொக்கு மாதிரியோ ட்ரையா வேணும் அப்படின்னு நினைச்சா தண்ணி ரொம்ப சேர்க்காம நீங்க வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். அட்டகாசமான நண்டு ரெசிபி ரெடியாகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில பார்க்கலாம். தேங்க்யூ.